ஹாய், வெல்கம் டு தேவிகாலங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அக்கா உங்களோட கிச்சன்ல நீங்க நிறைய குட்டி குட்டி விஷயம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, உங்களோட கிச்சனை நீங்க எப்படி கிளீனா வந்து மெயின்டைன் பண்றீங்க, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இருந்துச்சு. அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலா இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோட கிச்சனை வந்து கொஞ்சம் அழகா, எனக்கு பாசிட்டிவா இருக்க மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்டா நான் வந்து என்னோட கிச்சன்ல ஃபாலோ பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கிச்சன் கிளீனா இருக்கணும் அப்படின்னா என்னோட வீட்டில் இருக்கிற அதாவது கிச்சன் பாத்திரம் எல்லாத்தையுமே நைட்டு எவ்வளோ டைம் ஆனாலும் வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் கண்டிப்பாக வந்து படுப்பேன். ஏன்னா எப்பவுமே கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் சேராமல் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் ரொம்பவே வந்து கிளீனாக இருக்கும். அதனால் சப்போஸ் அவர் வர்றதுக்கு லேட் ஆனாலுமே சரி, தம்பியை தூங்க வச்சுட்டு நைட் வந்து நான் பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நான் போய் படுக்கவே வந்து செய்வேன். சப்போஸ் ஒரு நாள் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த கிச்சன் காலைல எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரியே வந்துருக்கும் எனக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களோட கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வந்து வச்சிருங்க. அடுத்ததான் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சு முடிச்ச உடனே நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி உங்களோட கிச்சனை வந்து அதாவது இந்த அடுப்பெல்லாம் இருக்கு பாருங்க, அது அதுக்கப்புறம் இந்த மாதிரி திட்டு கண்டிப்பா இருக்கும், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு துணி வச்சு, ஈர துணி வச்சு ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒரு மூணு நாளாவது என்னுடைய இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த அடுப்பு இருக்கிற ஸ்டாண்டு அதுக்கப்புறம் இந்த அடுப்பு எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். பாத்திரம் தேய்ச்சி முடித்த உடனே அடுத்த விஷயமா பண்ணுறது இந்த விஷயந்தான். அதை கிளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடமே எனக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி வந்து எனக்கு பர்சனலாகவே வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நான் ஒரு 5:30 இங்கே உள்ளே வந்தேன் அப்படின்னா 8:00 வரைக்கும் இதுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி என்னோடய வேலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கும் லஞ்செலாம் வந்து காலையிலே ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேல நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் நைட்டு தான் வந்து இங்க வர மாதிரியே வந்து இருக்கும். மற்றபடி சாப்பாடு போடுறதுக்கு அந்த மாதிரி தான் வருவேன். ஆனால் நிறைய நேரம் காலையில், அதுவும் காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே வந்து குளிச்சுட்டோ இல்லை பூஜை பண்ணிட்டோ வந்து ஃபஸ்ட்டு வர இடம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிச்சன் தான். அதனால அது வந்து க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு விஷயமா வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து இந்த கிச்சன் திட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ், கேஸ் ஸ்டவ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு வெட்க்ளாத்தோ இல்லைனா வந்து நார்மலாக தண்ணி ஊற்றியோ ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி வந்து வச்சிருவேன். அதே மாதிரி பாத்திரம் வாஷ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, பாத்திரம் வாஷ் பண்ணி முடித்த உடனே காலையில் நீங்கள் எந்திரிச்சு வர, அதாவது பாத்திரம் நீங்கள் வாஷ் பண்ணி எப்படியும் ஒரு ஈரம் காயறதுக்காக இதுலேயே வந்து போட்டு வைப்பீங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஈரம் வடிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு அதை எடுத்து எந்தெந்த பிளேஸில் வைக்கணுமோ அந்தந்த பிளேஸில் வந்து வச்சுருங்க. ஏன்னா நான் அந்த தப்பை நிறைய தடவை வந்து பண்ணுவேன். பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுவேன், அந்த கூடையில் அப்படியே இருக்கும் அந்த பாத்திரம், அது வந்து சரி நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம், நாள் அன்றைக்கி எடுத்து, இப்படி ஒரு சோம்பேறித்தனமாகவே அந்த கூடையிலேருந்தே எடுத்து யூஸ் பண்ணுவனே தவிர திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வைக்கணும்னு எனக்கு வந்து தோணவே தோணாது. அந்த விஷயத்தை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆக்சுவலாக இப்போலாம் வந்து என்ன என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வர்றதுக்கு முன்னாடி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மற்ற வேலைலாம் இருக்கும் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இருக்கிற இது எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து அடுக்கி வச்சுருவேன். அப்படி நம்ம நீட்டாக அடுக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அது ரொம்ப கிளம்ஸியாக இருக்க மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கவே இருக்காது. அடுத்த நாள் நீங்கள் பாத்திரம் வாஷ் பண்ணுவோம், இப்போ காலையில் ஏதாவது சமைக்கிறதுக்கு வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அப்பப்போ வாஷ் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக காஞ்சிரும், அப்படியே வந்து எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அடுத்ததாக வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின். என்னோட டஸ்ட்பினில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கவர், பிளாக் கவர் ஒன்று போட்டு தான் என்னோட குப்பை எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து போடுவோம். நம்ம வந்து குப்பை தொட்டியில் அப்படியே நம்மளோட வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து எடுத்து எடுத்து போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்பின் வந்து ரொம்ப ஸ்மெல் ஜாஸ்தியாகவே வந்து இருக்கும். இதே நீங்கள் கவரில் போட்டு போடும்போதும் ஸ்மெல் இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நான் வந்து என்ன வாங்குறேனோ இல்லையோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்பின் கவர் வந்து இருக்குது, அது வந்து 60 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்மால்லேயும் இருக்குது, பிக் ரெண்டுமே வந்து இருக்குது. அதில் வந்து எனக்கு ஸ்மாலே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் என்னோடய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு டஸ்ட்பின் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்ரூம் பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் வந்து ஒன்று வச்சுருப்பேன். இங்கே யூஸ் பண்ணுற காய்கறி இது எல்லாத்தையுமே இதில் போட்டுப்பேன். மற்றபடி பெருக்கிறது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பாத்ரூம் பக்கத்தில் வந்து ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்போம், அதில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர் போட்டு போடும்போது நம்மளோட கிச்சன் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா கவரில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே கடைக்கு போகும்
போகும்போது கட்டி எடுத்துட்டு போய் வந்து ஈஸியா போட்டுட்டு வந்துருவோம். அது அப்படியே இருக்கும்போது சரி குப்பை சேரட்டும் குப்பை சேரட்டும்னு விட்டு விட்டு அது வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடும். இன்னும் சில பேர் நான் வந்து பாத்திருக்கேன், என்ன யோசிப்பாங்கன்னா கவர் வந்து இன்னும் ஃபில் ஆகவே இல்லை, அதனால வந்து அது ஃபுல்லா ஆகட்டும் அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அது ஆக்சுவலா இருக்கிற குப்பையெல்லாம் நம்ம அதுல சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால அன்னன்னைக்கு குப்பையை வந்து அன்னன்னைக்கு நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து கிளீனாவே வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா என்னோட எனக்கு பர்சனலாவே அப்படி கிச்சனுக்குள்ள வந்த உடனே காலையில ரொம்ப பாசிட்டிவா வைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி செடி தான் வந்து சொல்லுவேன். இதுக்கு வந்து ரொம்ப வந்து செலவு பண்ணியெல்லாம் எதுவுமே நான் வந்து பண்ணலை. ஆக்சுவலாக வீட்டில் இருந்த வேஸ்ட் கப்பெல்லாம் வந்து இருந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே வந்து இருந்துச்சு. அதனால வந்து அதிலலாம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து மணி பிளான்ட் தான் வந்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி காலையில் க்ரீனிஷாக பார்க்கும்போது ஏதோ என்னோட மைண்டுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆகுமா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்க வச்சிருப்பேன்னா இந்த ஸ்டாண்ட் பக்கத்துல வந்து இது இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல ரெண்டு சைடுமே வந்து வச்சிருப்பேன். நம்மளோட சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரியும். அதனால வந்து அங்க வந்து வச்சிருப்பேன். எனக்கு காலைல கிச்சன்ல வந்து நுழையும் போதே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி க்ரீனிஷாக இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ என்னோட எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நம்ம எதையாவது தேவையில்லாமல் யோசிச்சுட்டே இருக்கோம். இந்த மாதிரி டைமில் நமக்கு கல்ல சமைக்கிறது அப்படின்றது சீக்கிரமாக சமைச்சு வீட்டில் இருக்கவங்களும் அனுப்பணும் ஆஃபீஸ் போகிறவங்களும் அனுப்பணும் அப்படின் போது அது இன்னும் ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் உங்களுக்கு என்ன ஹாப்பினஸை வந்து கொடுக்குதோ அதை வந்து பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி செடி இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரி வந்து இருக்கும், மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாவது இது இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேருக்கு வந்து பிடிக்கும். அந்த மாதிரி கிச்சன்ல வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து எது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க தாராளமா வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுவுமே வந்து செடி வைக்கிறதுக்காக தான் நான் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருக்கேன். டிமார்ட்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து இங்க எல்லாமே வந்து ஃபுல்லா செடி வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. குட்டி குட்டியா இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஹூக் டைப்ல தான் வந்திருக்கு. இப்போ அது மாட்டி வச்சிருக்கல அந்த மாதிரி தான். இதில் வந்து செட் பண்ணோம், இதில் வந்து ஃபுல்லாக மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நான் வந்து இங்கே செடி வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல வந்து இருக்கேன். நேற்று தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி மாட்டி பார்த்தேன் இப்படி தான் இருக்கு, ஓகே சாயாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 79 ரூபீஸ். ரொம்பவே வந்து என்ன சொல்றது ரொம்பவே உடையிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. இதை வந்து இப்படி ஹேங் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து செடி ஏதாவது வைக்கிறது அப்படின்னா வந்து தாராளமாக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி கூட வைக்கணும்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அந்த நர்சரிக்கு வந்து போயிட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலான்றது அதுக்கு வந்து டைம் இல்லை. அதனால சீக்கிரமாகவே வந்து ரொம்ப சீக்கிரமாக அது வந்து ஏதாவது ஒரு செடி வச்சு இந்த இடத்த இப்படி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதே மாதிரி நேற்று இன்னொன்று ஹேங்கிங் டைப்பில் போன தடவை வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், அது வந்து இங்கே சென்டரில் மாட்டலாம் அதுவுமே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆனதுனால அதை வந்து நான் வாங்கிட்டு வரல. அதனால என்னோட கிச்சனை நான் அழகாகவும் எனக்கு பிடிச்ச மாதிரியும் வச்சுக்கிற விஷயத்தில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி செடி எல்லாமே வந்து நான் வந்து வச்சிட்ருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு திங்ஸ், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்க் ஸ்ட்ரைனர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது வந்து ஆக்சுவலாக இதுனா சிங்க்குக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவோம், வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில வீட்டில் சாப்பிட்ட இதெல்லாம் வந்து எடுத்து கூட போடாமல் அப்படியே எல்லாத்தையும் போட்டுருவாங்க. நம்மளோட பாத்திரம் தேய்க்கிற அவசரத்தில் மொத்தமாக எடுத்துக்கலாம்னு சொல்லி அப்படியே வாஷ் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுனா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி சாதத்துலேருந்து காய்கறி தக்காளி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உள்ள ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த பைப்படியாக போயிட்டு கொஞ்ச நாள் வந்து ஃபுல்லாகவே வந்து அடைச்சிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து எப்பவுமே இதை வந்து வாங்கிப்பேன். இது வந்து நம்ம சிங்கோட ஹோல்ஸ் வந்து இருக்கும், அதில் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் இது போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே இருக்கும். இதில் இருக்கு பாருங்க இந்த மாதிரி அப்படியே வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணால் கூட நம்ம தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட் எல்லாமே வந்து அதில் ஸ்டோர் ஆகிடும். நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து அதை டஸ்ட்பினில் வந்து கொட்டிட்டு அதை வந்து அப்படியே வந்து எடுத்து மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே வந்து போட்டு வச்சிடலாம். இது எனக்கு நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து தட்டில் இருக்க சாதத்தெல்லாம் எடுத்து போட்டாலுமே ஏதாவது ஒன்று இப்போ நம்ம சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒட்டி இருக்கும் பாத்திரத்தில், அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபில்டர் ஆகி தான் வந்து நமக்கு தண்ணி மட்டும்தான் உள்ளே போகும், மற்றபடி எல்லா திங்ஸுமே வந்து இதில் தான் வந்துருக்கும். இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 25 ரூபீஸ். ஆக்சுவலாக டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன், ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 35 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். இது நிஜமாவே நான் ஆல்மோஸ்ட் நான் வாங்கி ஒரு 1.5 இயர்ஸே ஆகுது, அது லேசாக இப்போ விரிசல் விட்டுருக்கு அப்படின்றதுனால
புதுசா வந்து இதை வாங்கியிருக்கேன், அதனால உடஞ்சதுக்கு அப்புறமா வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நிஜமாவே கிச்சன்ல வந்து முக்கியமா இருக்க வேண்டிய திங்ஸ்ல வந்து இதுவும் ஒண்ணு. இது வந்து நம்மளோட கிச்சனை கிளீனா வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அடுத்ததா என்னோட கிச்சனை எனக்கு ரொம்ப பாசிட்டிவா ஆக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சாம்பிராணி. காலையில பூஜைலாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் உள்ள வரேன், கிச்சனுக்குள்ள வரேன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நான் பண்ணிட்டு வர விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி வந்து ரெடி பண்ணி ஃபுல்லாவே வந்து இங்க வச்சிருவேன். நான் சமைக்கும் போதும் சரி, நான் சமைச்சு முடிக்கிற வரைக்குமே இந்த சாம்பிராணியோட அந்த ஒரு வைப், ஒரு குட் வைப் வந்து இதை சுத்தி இருந்துகிட்டே வந்து இருக்கும். எனக்கு பர்சனலாவே வந்து சாம்பிராணி வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வீட்டில் ரெடி பண்ண சாம்பிராணி தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பூஜை ரூமில் பூஜை முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வரப்போறேன்னு போதே ஏற்றி இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து நான் வந்து வச்சிருவேன். அப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்ட் ரொம்பவே வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நான் எந்த வேலை பார்த்தாலும், கிச்சனில் சமைச்சாலும் பாத்திரம் தேய்ச்சாலும் எந்த ஒரு வேலை பண்ணாலுமே என்னோட மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வைக்கிறதுக்கு இந்த சாம்பிராணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து கம்பல்சரி வந்து எப்படி நான் பூஜை ரூம்ல வந்து எந்த அளவுக்கு சாம்பிராணி யூஸ் பண்றேனோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிச்சன்ல வந்து கண்டிப்பா சாம்பிராணி காலையில ஒண்ணு கம்பல்சரி வந்து ஏத்திடுவேன். சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல கூட ஒரு சில டைம்ல வந்து ஏத்தி வைப்பேன். அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த இது வந்து ஒரு மாதிரி நல்ல வைபாவே வந்து இருக்கும் எனக்கு. அன்னைக்கு ஏதோ ஒரு அன்னைக்கு ஃபுல் டே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாவே வந்து ஃபீல் ஆகும். அப்படின்றதுனால எனக்கு வந்து பர்சனலாவே வந்து இந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால இதை வந்து எப்பவுமே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருவேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு. இதே மாதிரி ஸ்டாண்டு எல்லார் வீட்லேயும் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஒரு ஒருத்தங்க வீட்டில் ஒரு ஒரு மாதிரியான கிச்சன் வந்து இருக்கும். எனக்கு வந்து இந்த இது மாத்துறதுக்கு ஆக்சுவலாக இந்த ஸ்டாண்ட் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த ஹூக் மாதிரி ஹேங் பண்ணுற ஸ்டாண்ட் வந்து இந்த பக்கம் இருந்துச்சு. அதை நான் இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து மளிகை சாமான்லாம் பாக்ஸில் போட்டு குட்டி குட்டியாக வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணேன்னா இந்த ஸ்டாண்டில் வச்சு இந்த மாதிரி ரேக்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எந்த திங்ஸ் வந்து நமக்கு தேவையோ அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ரேக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நமக்கு முக்கியமாக என்ன தேவை, உப்பு தேவைப்படும், கல் உப்பு, அதுக்கப்புறம் நார்மலான அந்த பொடி சால்ட் இருக்கும்ல அது யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் புளி, அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், இது எல்லாமே வந்து நான் இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு ட்ரே ஒன்று வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்பூன்லாம் இருக்கா, இந்த மாதிரி ட்ரே ஒன்று வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு, அதுக்கப்புறம் கடுகு, மஞ்சத்தூள், இதெல்லாம் வந்து டக்குன்னு எனக்கு எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு, இந்த மாதிரி ஐட்டம் இருக்கும். இதில் வந்து ஸ்பூனெல்லாம் வந்து வாஷ் பண்ணி காய்ச்சதுக்கப்புறமா எடுத்து வைக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் எல்லாமே வந்து இதில் வந்து வச்சுப்பேன். அப்போ டக்குன்னு எனக்கு எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஈஸியாகவும் வந்து இருக்கு. அடிக்கடி அங்கே போய் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதனால எனக்கு என்னமோ இது இங்கே இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆகுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி உங்ககிட்ட அதை ஷேரும் வந்து பண்ணியிருந்தேன். ஒரு 6 பாக்ஸ் மட்டும் அங்கே வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டாண்டில் 2 ஆயில் வந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி ஆயில்லாம் வந்து அதில் யூஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இப்போ எது எடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன கிச்சனாக கூட இருக்கட்டும், உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா காலையில் வந்து உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. ஐயோ இது எங்கே வச்சோம், அது எங்கே வச்சு, எனக்கு வந்து தெரியும் இது இங்கே தான் இருக்குது, இது இங்கே தான் இருக்குது. எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயும் வந்து ஆக்சுவலாக தெரியும் இது இங்கே தான் இருக்குன்னு. இருந்தாலுமே முன்னாடி வந்து ஆப்போசிட்டில் வந்து இது வச்சுருக்கேன், நான் ஷெல்ஃப் இருக்குது, அந்த ஷெல்ஃபு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே இருக்கும். நான் இங்கேருந்து ஒரு ஒரு தடவை ஓடி ஓடி போய் அங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும், இது எங்கே இருக்குன்னு தெரியல, எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வந்து வச்சுருவேன். அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ரிலாக்ஸாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மேலே வந்து வச்சுருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான்வெஜ் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரியும் இதில் எல்லாமே இருக்குன்னு சொல்லி டக்குன்னு நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வைக்கிறது ஒரு விஷயம் கிடையாது, இது வந்து நம்ம எந்த அளவுக்கு கிளீனாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது அதுக்காக டெய்லிலாம் வந்து வாஷ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் இந்த கிச்சனை கிளீனாகவே வச்சுருந்தாலும் இங்கே வந்து அடுப்பு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த ஆயில் எல்லாம் வந்து இதை கண்டிப்பாக படியதாக வந்து செய்யும். இப்போ என்ன பண்ணுவோம்னா அட்லீஸ்ட் 3 டேஸ்க்கு ஒன்ஸாவது வந்து சும்மா இப்போ இது தொடச்சி விடுவோம் பாருங்கள். அப்போவே வந்து என்ன பண்ணுவோம்னா இது ஃபுல்லாத்தையுமே வந்து அந்த ஈர துணி வச்சு ஃபுல்லாகவே வந்து லைட்டாக வந்து தொடச்சி மட்டும் எடுத்துருவேன். இதெல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த அடியில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து தொடச்சி வந்து எடுத்துருவேன். அதே மாதிரி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி வைப்பேன். இது இந்த பெரிய கண்டெய்னர் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி, பெரிய ட்ரே மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் வாஷ் பண்ணி வைப்பேன்.
அந்த பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அது எப்படின்னா எப்பவுமே வந்து இப்போ வந்து இப்போ உப்பு போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த உப்பு காலி ஆகும்போது நெக்ஸ்ட் தடவை நான் உப்பு அதில் மாத்துறேன் அப்படின்னா அந்த பாத்திரத்தை அதாவது அந்த டப்பா வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சிருவேன். அது மாதிரி நம்ம அடிக்கடி அடுத்த தடவை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா அதுவுமே வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டா இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரி தான் நான் வந்து இதை மெயின்டைன் வந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் கிச்சன் பத்தி எனக்கு பாசிட்டிவா இருக்க விஷயம் எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து நம்புறேன். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமாவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்புறேன். பாத்திரம் எல்லாம் நைட்டே வாஷ் பண்ணி வைக்க முடியல அப்படின்றவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி சாம்பிராணியே யூஸ் பண்ணாதவங்க மறக்காம காலையில் எந்திரிக்கும் போது சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு எப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம வந்து சொல்லுங்க. உங்களுக்கு நான் சொன்ன விஷயத்துல எது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.